சனாதனம் பற்றிய சர்ச்சையும் அதனை பற்றிய விழுமியங்களும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்குது. அரசியல்வாதிகள் அதை விடுறதா இல்லை, அதை வைத்து அரசியல் செய்வதற்காக மோடி தலைமையிலான பாஜக பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. சனாதனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதிர்த்து அந்த வார்த்தையை ஒழிக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அமைச்சர் பொன்முடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. எக்ஸுங்கிற இணையதளத்தில் தமிழக பாஜகவினரே பரப்பி வரக்கூடிய அந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்களை பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக சொன்னார் அப்படிங்கிறத விட டிஎம்கேவினுடைய மார்க்கெட் ரேட்டை ஏற்றிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயமே சனாதனம்தான், நீட்டை என்னைக்கு ஒழிக்கிறோமோ அப்போது சனாதனமும் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு புறம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் ஒரு சனாதனம்தான். குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணுங்கிறது தான் டிஎம்கேவினுடைய நிலைப்பாடு, அதுதான சமதர்மம், அதான சமூக நீதி. 15,000 கோடி ரூபாய் அதற்காக பாஜக ஒதுக்கியிருக்காங்கன்னா சனாதனத்தை வளர்ப்பதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு புறம் அவர் பதிவு செய்த வார்த்தைகளில் முக்கியமானது அமெரிக்காவில் நிறப்பாகுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் சாதி வேறுபாடு இருக்குது, ஒரு சாதிக்கு உயர்ந்தது ஒரு சாதி தாழ்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்கங்கிறத மறுப்பதற்கே இல்லை. அப்போது இன்றைக்கி பள்ளி பாடப்புத்தகத்தில் 12வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் கழகத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் சனாதனம்ங்கிறது அழிக்க முடியாத நிலையான அறம் அப்படின்னு. அப்போது இந்த அறம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது சனாதனத்தில்? அறம் அப்படிங்கிற வார்த்தை சனாதனத்தை எந்த இடத்துல இருக்குது? இன்றைக்கி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கீகரித்து தானே அண்ணாமலை இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது அந்த வார்த்தையில் அவர் உன்னிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் அன்றைக்கி உடன்கட்டை ஏறுதலை ஆதரித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அப்போது சனாதனம் அந்த காலகட்டத்துக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சனாதனம் அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிற வார்த்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையா? இன்றைக்கி உடன்கட்டை ஏறுவதை இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பெண்கள் எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லுங்கள், உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? அப்போது சனாதனம் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாத நிலையான அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்புடையதா அப்படின்னு மக்களுடைய பார்வைக்கு விட்டுடலாம். ரெண்டாவது, நம்மளுடைய கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை இருக்குது, அதற்கு பெயர் தான் சமூக நீதி சமதர்மம். அவங்க விரும்பிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு உரிமை இருக்குது. கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மனைவி அவங்க கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது அதர்மமாகவே பார்க்கப்படுமே தவிர அது அறம் அல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கருத்துக்களாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அண்ணாமலை அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கார். அவர் சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உடன்கட்டை ஏறுதலை ஆதரிக்கிறார். மக்களாகிய நீங்கள் உடன்கட்டை ஏறுதலை ஆதரிக்கிறீங்களா? அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய கொடூரத்தை, அந்த உண்மையான வரலாற்றை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் உதிர்த்த வார்த்தைகளையும் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். கொசுவத்தி சுருதல் ஒன்று பதிவு பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். எப்படி கொசு டெங்கு அப்படிங்கிற இந்த வியாதிகள்லாம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டுமோ அதே மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது தான் சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவர் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் அவர் பேசிய அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி கொசுவர்த்தி சுருள் ஒன்று பதிவு செஞ்சுருந்தார். அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போட்டிருந்த ட்விட் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருந்தது. நீ விளையாடு நண்பா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுருந்தார். அப்போது இங்கே ஆட்டம் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில அப்படிங்கிறத விட பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் இடையில அப்படிங்கிற ஒரு பெரிய போர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு.
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதிகள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இடைத்தேர்தலில் வந்து பாஜக தோத்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போது ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சு போச்சுங்கிறது பாஜக தீர்மானிச்சு, தமிழ்நாடு தான் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, அதனுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய பெரியாருடைய தத்துவம், சமதர்மம், சமத்துவம், சமூக நீதியை எதிர்த்து சனாதன தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி மோடியினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டெல்லாம் அறிவுரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனாதனம்ங்கிற வார்த்தையை விட்டு கொடுத்துடாதீங்க, அதுக்காக தொடர்ந்து பேசுங்க, சரியான விடயங்களை முன்வைங்க அப்படின்னு மோடி இந்தியாவினுடைய பிரதமர் நாட்டில் இருக்கக்கூடிய மணிப்பூர் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு சனாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு பேசுறாருன்னா, அப்போது இதுக்குள்ள ஒரு அரசியல் விளையாட்டு இருக்குல்ல. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்கன்னு பேசுகிறாங்கல்ல. அப்போது காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக சைடில் தெளிவாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கே இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அவங்களுக்கு வேணுங்கிறதுனால காங்கிரஸ் கர்நாடகாவில் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் அதீதமான இந்துக்களும் படிப்பறிவில்லாத மக்களும் அதிகமாக இருக்கிறாங்கிறதுனால அங்கே இந்து சமயம்னா என்ன, இந்துக்கள்னால் யார், இந்து அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி எப்படி வந்து சமூக நீதிக்குள்ளே வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சமூகத்துக்கு ஒவ்வாத வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்கிறத மக்களால் புரிஞ்சுக்க முடியாத மக்களாக இருக்கிறதுனால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசாதீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அந்த பெரிய சப்ஜெக்டை மக்களுக்கு இன்றைக்கி சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுல மேற்கு வங்க அரசு தெளிவாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அரசு படிப்பறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போதிச்சிருக்கு. சபாநாயகர் அப்பாவு அவர்கள் திருநெல்வேலியில் செவேரியார் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், 96% இந்துக்களுக்கு படிப்பறிவு அப்படிங்கிற விஷயத்தையே கொடுக்காதது தான் இந்த சனாதனம். வெறும் 3-4% மக்கள் மட்டுமே படிக்கிறதுக்கும் அவங்க மட்டுமே கல்வி வேலைவாய்ப்புகளும் முன்னுரிமை பெறுவதற்குமாக வழிவகுத்த சட்டம் தான் சனாதன சட்டம், சனாதன தர்மம். அது தர்மமா அதர்மமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு அவருக்கு எதிராக ஒரு புயல் ஒன்று கிளம்பியிருக்கு. அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு எதிராக இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலர் நெல்லை மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்கிறதுக்கான முயற்சிகளில் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போது இன்னைக்கு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கொசு டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டிய வியாதி சனாதன தர்மம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சாமியார் போலி சாமியார்னு அண்ணாமலை சொல்லிட்டார். அப்போது உதயநிதியினுடைய தலைக்கு 10 கோடி அப்படின்னு சொல்கிற விஷயம் போலி சாமியார்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு புறம் பாஜகவினுடைய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஜெகாவத் அவர் நாக்கை அறுக்க வேண்டும்ங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்கார். இப்படி துர்நாற்றம் அடிக்கக்கூடிய வார்த்தைகளை தொடர்ந்து பதிவு செய்யக்கூடிய பாஜகவினர் அவர்களை அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வடநாட்டு மக்கள் எல்லாமே வெட்கி தலை குளியணும் அப்படிங்கிறத தவிர எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இதில் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு அமைச்சரை பார்த்து இன்னொரு அமைச்சர் வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பதிவு செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு சில கருத்தியல் கோட்பாடுகள் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் கோட்பாடுகள் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆராயுங்க, கெட்ட விஷயங்களை தூக்கி போடுங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு பேர் தான் சமதர்மம், சமத்துவம். அதுதான் அரசியலுக்கு வந்து நியாயமான வார்த்தைகளாக இருக்க முடியும். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கைகளை விமர்சிச்சிருக்காங்க. உங்களுடைய கொள்கைகளை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா யார் இந்து மதத்துக்கான தலைவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரி. இந்துக்கான அத்தாரிட்டி யார், இந்து மதத்துக்கான அத்தாரிட்டி யார், இந்துக்களுக்கான அத்தாரிட்டி யார் சொல்லுங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ மதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு போப்பாண்டவர் தான் தலைவர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய மதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெக்காவும் மெதினாவும் தான் தலைமை, அதுக்குன்னு சொல்லிட்டு வழி நடத்தக்கூடியவங்க இவங்கன்னு சொல்கிறாங்க. இந்துக்களை வழி நடத்தக்கூடிய தலைவர் யார், அதுக்கான கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த கேள்விக்கான பதில் இல்லாமல் சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பிற்போக்கான விஷயங்களை மக்களுடைய மனசில் பதிய வைக்கிறது. இன்றைக்கி பள்ளி பாடப்புத்தகத்தில் வந்து சனாதன தர்மம் அறம்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறீங்க. அறம்ங்கிற வார்த்தை எங்கள் சனாதனத்தில் உங்களுடைய வாழ்வியலோடு ஒத்துப்போகுது? இருக்கக்கூடியவனை பூரா ஏற்றத்தாழ்வு மிகுந்த வாழ்க்கையை தானே நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல சனாதனம் ஒன்றும் இல்லவே இல்லை. சனாதனங்கிற வார்த்தையும் அறம்ங்கிற வார்த்தைக்கும் சனாதனங்கிறதுக்கும் ரொம்ப தொலைவாக இருக்கு. இன்றைக்கி பாடப்புத்தகத்தை வந்து தயாரிக்கிறவங்களில்
90% பேர் படிக்கிறதுக்கே எங்களுக்கு இப்போதான் இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்து படிக்க வர்றீங்க. அப்போ பாடத்திட்டத்தை தயாரிக்கிறதே நீங்கள் தானே. அப்போ அந்த உயர்சாதின்னு சொல்லக்கூடிய 3% தயாரிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அப்போது இன்றைக்கி உலக அளவில் மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆட்சியாளர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எதை சொல்கிறாங்களோ அதைத்தான் அரசனே செய்ய வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, மெஜாரிட்டி பீப்புள் அப்படிங்கிறது தாண்டி சக்தி வாய்ந்த ஆளுமைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அரசே செயல்படுத்த வேண்டியது இருக்குது. இதுதான் கடந்த கால வரலாறு. அரசர்கள் காலத்தில் இருந்து இன்றைக்கி வந்து தமிழில் தான் வந்து குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் கடந்து கத்துனாலும் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தை தேடி போகிறாங்க. உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத மக்கள் அறிஞ்சு பார்க்கணும். நமக்கு கும்பிடக்கூடிய சாமி என்ன மொழியில் வந்து தெரியுதோ அதைத்தான் கும்பிட முடியும். அப்போது இன்றைக்கி சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய சனாதனம் 98 அர்ச்சகர்களுக்கு இன்றைக்கி பணி நியமனம் கொடுத்துருக்கு, சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அப்போது இவங்க சனாதனத்துக்கு எதிரானவர்களா, இவங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்களா, இவங்க மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவங்க, மக்களுக்கு சமத்துவம் சமூக நீதியை போதிக்கக்கூடியவங்க. கோயிலில் நீயும் அர்ச்சகராகலாம், அவங்களும் அர்ச்சகராகலாம். அப்போது சரியாக கல்வி முறைகளை பயின்று வேதங்களை படிச்சிருந்த அப்படின்னா ஒன்னாலையும் கோயிலில் போய் சாமியை தொட்டு பூசப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் 98 பேருக்கு தமிழ் அர்ச்சகர்களை நியமனம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போது நீ எதை புறக்கணிக்கிறீங்க, இங்கே தமிழை புறக்கணிச்சிட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி போடுறீங்க, எங்கே தூக்கி போடுறீங்க, கருவறைக்குள்ளே தூக்கி போடுறீங்க. நாங்கள் கருவறையிலேருந்து சமஸ்கிருதத்தை வெளியேற்றணுங்கிறது போராடலை, ஆனால் தமிழுக்கு இணையாக வேணா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது, ஆனால் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறதையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பாரம்பரியத்தில் முன்னோடியாக வாழ்ந்தவங்களையும் கும்பிட்றதுக்கான அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் தான் சமத்துவம் சகோநீதி. அப்போது நீங்கள் சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதை இது பண்ணுறீங்க, 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள திருட்டுத்தனமாக வந்தவர்கள் இன்றைக்கி திருட்டுத்தனமாக கோயிலுக்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால திருடர்கள் வெளியில் வராவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சனாதனம்னு எடுத்துக்கிட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போது திருட்டுத்தனமாக ஒருத்தர் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்கன்னா திருட்டு வேலை உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த திருடர்களை வெளியேற்ற வேண்டுவது தானே சமூக நீதி. அப்போது எதுக்கு திருடன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போய் திருடுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் திருடர்கள் தானே. கோயிலுக்குள்ளே போய் கருவறைக்குள்ளே போய் நின்றுட்டு ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கருவறைக்குள்ளேயே வச்சு ஒரு பெண்ணை தகாத முறையில் நடந்துக்கிட்டார், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் அவர் செய்த காரியங்கள்லாம் வீடியோவே நிறையா வெளியாகிருக்கு. அப்போது கருவறைக்குள்ளே தப்பு செய்கிறதுக்கு பேர் சனாதன தர்மமா? இந்த கேள்விகள்லாம் மக்கள் கேட்க வேண்டியது இருக்குல்ல. அப்போது எது தப்போ அதை தூக்கி போடணும், எது சரியோ அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறோன்னா பிற்போக்குத்தனமான விஷயங்களை தூக்கி போடுங்க. உடன்கட்டை ஏறுதலை யாரும் அங்கீகரிக்கலை. இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவன்மார்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து உடன்கட்டை ஏறிடுவீங்களா? மக்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறது பிற்போக்குத்தனமான விடயங்களையும் இந்த சமூகத்துக்கு ஒன்றி வராத விஷயங்களையும் தான் எதுக்குறாங்க. தமிழ் அர்ச்சகர்கள் உள்ளே போய் உட்காரணும், தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தானே சமத்துவம் சமூக நீதி. உங்களுடைய சனாதன தர்மம் எதை சொல்லுது? அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு எதை ஒழிப்பதற்காக பாடுபடுகிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரியும். அந்த வகையில் ஒரு நிலையான ஒரு அரசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. நித்தம் நித்தம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசும் இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடும் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, பதிவு பண்ணுங்கள். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.